வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. சக்திவிட நேயர்களுக்கு வணக்கம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான இந்த மாத பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். புத பகவானின் சஞ்சாரம் சூரியன் புதனுடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு நல்ல புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. மேஷராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் 12ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை திதியில் அன்னதானங்களும், 26ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் ஆருத்ரா தரிசனத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடுகளும் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கையை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருப்பவர்கள் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் குறிப்பாக ஐயப்பன் ஆலயத்தில் நெய் தானம் செய்வது நல்லது. ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு சிறப்பு பரிகாரமாகவே இருக்கும். மார்கழி மாத பிறப்பான டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்த மேஷராசி அன்பர்கள் பெருமாள் ஆலயத்தில் வழிபாடுகளும் மற்றும் அரிசியும் தானம் செய்யலாம். கருடனுக்கு தீபம் ஏற்றுவதும் இவர்களுக்கு பண பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி பிறக்கும். இந்த மாதம் முழுவதுமே மேஷராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. நல்ல ஒரு ஐஸ்வர்யம் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் குடும்பத்தில் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். இந்த சுப செலவுகள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுபங்கள் ஏற்படுவதான ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும். டிசம்பர் 26ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இவர்களுக்கு டிசம்பர் 20 முதல் 30ஆம் தேதி வரையும் நல்ல காலமாகவே அமைகிறது. மார்கழி மாதம் 1ஆம் தேதி பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் அரிசி தானமும் செய்ய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். ரிஷபராசியில் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்கள் இந்த மாதத்தில் வியாழக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்ய ஐஸ்வர்ய யோகங்கள் கிடைக்கும். இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு வருவாய் ஈட்டுவதற்கான ஒரு நல்ல காலமாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல லாபத்தை தரும். சுக்கர பகவானின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் புதனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய மாற்றங்களையும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளில் வெற்றியும் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி மற்றும் வெற்றிலை மாலை சாற்றி வர சனி பகவானினுடைய தோஷங்கள் தீரும். 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவானின் சஞ்சாரம் வேலை பலு அதிகமாக இருக்கும். ஆகையினால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. ரிஷபராசி நேயர்களுக்கு குறிப்பாக கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் தன லாபங்கள் பெருகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நல்ல ஒரு திருப்தியும் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் காத்திருக்கிறது. பல மாதங்களாக காத்து கொண்டிருந்த குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் உண்டு. இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் பண வரவு அதிகரிக்கும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றிகளை தரும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதிக்கு மேல் நல்ல காலம் பிறக்குது. இந்த அமாவாசை திதியில் அன்னதானங்களும் பௌர்ணமி திதியில் மகான்களின் தரிசனமும் மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணற்ற நல்ல பலன்களை கொடுக்கும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது மிதுன ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான்
லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதும் மற்றும் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும். ஐஸ்வர்யங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இந்த மாதத்தில் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்து மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்ய இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். கடகராசி அன்பர்கள், இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவு தரும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். கடகராசி அன்பர்களுக்கு சற்று அலைச்சலும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளும் வந்து போகும். இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் செலவுகள் அதிகமாக இருக்கும். மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். இந்த கார்த்திகை மாதம் முடிவில் உங்களுக்கு வீடு வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம். வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானை வணங்கி மற்றும் மார்கழி மாத பிறப்பில் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் அரிசி தானமும் சிறந்தது. 23ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து பெருமாளை வணங்கவும். இந்த டிசம்பர் மாதத்தில் கடகராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரவேஸ்வரரை வணங்குவது நல்லது. சனி பகவானின் மாற்றம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியானது அஷ்டம சனியாக மாறுகிறார். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தில் சனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம். ஆகவே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்வதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி அன்று அன்னதானங்கள் செய்யலாம். மேலும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நல்லெண்ணெய் தானம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நல்ல காலமாகவே அமைகிறது. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாக வருகிறார். இந்த மாதம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் புதிய வேலைக்கான முயற்சிகளை எடுத்தால் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள், வெளிநாடு செல்லுவதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கலாம். 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் திருமண யோகங்கள் காத்திருக்கிறது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்திருந்த திருமண யோகங்கள் கைகூடும். மனதிற்கு திருப்தியான ஒரு மாதமாகவே அமைகிறது. இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் சிவ ஆலயங்களில் தீபம் ஏற்றலாம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மார்கழி மாத பிறப்பில் பெருமாள் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரமாகும். இந்த மாதம் ஆரோக்கியம் மேம்படவும் மற்றும் இந்த சனி பெயர்ச்சியில் 17ஆம் தேதி மார்கழி மாத பிறப்பில் நெய் தானம் செய்வது சிம்மராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் மற்றும் வீடு விற்பது இது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கலாம். டிசம்பர் மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சற்று யோசித்து செயல்பட்டால் நஷ்டங்கள் ஏற்படாது. வியாபாரத்திற்கு வாங்கக்கூடிய கடன்களையும் யோசித்து செயல்படுவது நல்லது. புதிய நண்பர்கள் மற்றும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய உறவினர்களையும் நம்ப வேண்டாம். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்மராசி நேயர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வீர அகோரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும். கன்னிராசி நேயர்கள், இந்த மாதம் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு மன குறைகள் தீரும். புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சாதகமாகவே அமைகிறார்.
மேலும் புத பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருப்பதனால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீர்ந்து இந்த டிசம்பர் மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மனக்குறைகள் தீரும். கடன் பிரச்சனைகளுக்கு இருந்து வந்த உறவினர்களின் தொல்லைகளும் தீர்ந்து நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கும். வீடு வாங்குவது விற்பதில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல தீர்வுகளை காணலாம். பெருமாள் ஆலய வழிபாடுகள் வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வர கருடனுக்கு தீபமேற்றி வந்தாலும் பண பற்றாக்குறை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு தீர்ந்து குடும்பத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் ஏற்பட இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல சுகப்பிரசவமும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இந்த மாதத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது. கிருஷ்ணன் ஆலய வழிபாடுகள் இந்த மார்கழி மாதத்தில் சிறந்தது. 26ஆம் தேதி வரக்கூடிய இந்த அருத்ரா தரிசனத்தில் பௌர்ணமியில் அன்னதானங்கள் செய்தால் மனக்குறைகள் தீரும். நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியானது கன்னிராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி வருவதனால் நல்ல தன லாபங்கள் உண்டு. மேலும் எதிரிகளின் தொல்லைகளும் இருக்கும். அலுவலகம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள், இது அனைத்தையும் சற்று எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். வழக்குகள் விசாரணைகளில் சிந்தித்து செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். ஐயப்ப பக்தர்களுக்கு வஸ்திரதானமும் அன்னதானத்தையும் செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானினுடைய வழிபாடுகளும் மற்றும் கந்தசஷ்டி கவசம் படிப்பதனால் எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது. துலாம் ராசி நேயர்கள், இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய விண்ணப்ப படிவங்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய சில ஆவணங்களால் குறைபாடுகள் இது எல்லாம் தீர்ந்து துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான மாதமாக அமைகிறது. காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாம் தீர்ந்து ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப சுமைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி இந்த மாதத்தில் நீங்கள் பெறலாம். 12ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசை திதியில் அன்னதானங்களும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளும் சிறந்தது. 26ஆம் தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் அரிசி தானம் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். 23ஆம் தேதி இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் கருடனையும் வணங்குவது சிறப்பு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியானது லாபத்தை தருவதாகவே அமைகிறது. சுக்கிரனின் மாற்றம் மற்றும் புத பகவானின் மாற்றமானது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இந்த மாதம் திங்கக்கிழமை தோறும் நீங்கள் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் மார்கழி மாத பிறப்பு 17ஆம் தேதி அன்று பெருமாள் கோவிலில் அரிசி தானம் செய்வதும் மற்றும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்தாலும் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். வரவேண்டிய பணபாக்கிகள் கைக்கு வந்து சேரும். புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். பல ஆண்டுகளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் குடும்பத்தில் இடம்பெறலாம். நண்பர்களால் உதவிகள் உண்டு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் தீரும். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன நிறைவு கிடைக்கும். இந்த மாதத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். குழந்தை பாக்கியங்களும் திருமண யோகங்களும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பின்னரே உங்களுக்கு பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி அன்று காலையில் அன்னதானங்கள் செய்ய விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று கடன் தொல்லைகள் தீரக்கூடியதாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பாரங்களும் குறையும்.
நாலாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் சில புதிய நண்பர்களை உங்களுக்கு அறிமுகமாவார்கள். இவர்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது உங்களுக்கு நன்மையை தரும். வியாபார ரீதியாக கடன் வாங்கும் பொழுது பார்த்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த சனி பெயர்ச்சிக்கே திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. மேலும் குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபாடு செய்தால் நாலாம் இடத்தில் கும்பத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுக்கு உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். தனுசு ராசி நேயர்கள், இந்த மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்திற்காக அலைச்சலை அதிகரிப்பார். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை பெறுவீர்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தல வழிபாடுகளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது நல்லது. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரக்கூடிய சனி பெயர்ச்சியானது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். 7.5 சனி பிடியிலிருந்து விலகக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் மற்றும் குடும்பத்தில் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமண யோகங்களும் கைகூடும். உடல் ஆரோக்கிய மேன்மை மற்றும் குடும்ப சௌக்கியத்தை இந்த பௌர்ணமி திதிக்கு மேல் பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் மேற்கொண்டு அரிசி தானம் செய்ய சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது திருமண யோகத்தை கை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படுவது, சொத்து தகராறுகள் தீருவது, பல நாட்களாக வழக்குகள் விசாரணைகளில் இருந்து வந்த சொத்துக்களும் இந்த தகராறுகள் தீர்ந்து உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடும் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும். மகர ராசினியர்கள், இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு அதிக சந்தோஷங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த கேது பகவானின் சஞ்சாரம் பாக்யத்தில் இருப்பதும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் மாற்றம் பெறுவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாகவே அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்களும் காத்திருக்கிறது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டு. கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான மாதமாக இருக்கும். சுகப்பிரசவமும் மற்றும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு அதற்கான நற்செய்திகளும் காத்திருக்கிறது. குடும்பத்தில் ஒரு புதிய உறவு வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை மகர ராசி நேயர்கள் எண்ணற்ற ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நன்மைகளும் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் சிறந்தது. அமாவாசை தினத்தன்று குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வத்திற்கு அரிசியோ பொங்கலோ வைத்து இறைவனை வழிபாடு செய்ய குடும்பத்தில் வெற்றிகளும் மற்றும் மகிழ்ச்சிகளும் உண்டு. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் மாற்றம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த சனி பகவானின் கடைசி 2.5 வருட காலமானது மகர ராசி நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி நன்மையை தரும். டிசம்பர் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சியில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம். தயிர் சாதம் அன்னதானம் செய்வதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் அபிஷேகங்கள் செய்வதும் மகர ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஜென்ம சனியினால் இதுவரையில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் மற்றும் குடும்பத்தில் இருந்த குறைகள் இது அனைத்தும் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். மேலும் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது. கும்பராசி நேயர்கள், இந்த கும்பராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சியானது டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி உங்களினுடைய ராசிக்கு வருகிறார். ஜென்ம சனியினால் வரக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மற்றும் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்களும் குறைபாடுகளும் வரலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும்.
16 தேதி முதல் 20 தேதி வரைக்கும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சற்று சலசலப்பை ஏற்படுத்தும். 17 தேதி வரக்கூடிய இந்த மார்கழி பிறப்பானது குடும்பத்தில் நற்செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷங்களையும் நீங்கள் பார்க்கலாம். வீடு வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒத்தி வைப்பது நல்லது. கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரின் வழிபாடும் வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சொத்து தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானித்து கையாளலாம். டிசம்பர் மாதம் 17 தேதி வரக்கூடிய இந்த மார்கழி மாத பிறப்பானது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியையும் மற்றும் குடும்பத்தில் சுபங்களையும் ஏற்படுத்தும். சிவபெருமான் ஆலய வழிபாடுகள் மற்றும் மகாவிஷ்ணு ஆலயத்தில் நெய் தானம் செய்வது கும்பராசினியர்களுக்கு உடல் குறைபாடுகள் மற்றும் வரக்கூடிய பணபாக்கிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரும். மீனராசினியர்கள் இந்த மாதம் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றிகளும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகளையும் பார்க்கலாம். கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பதும் மற்றும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை திரும்பி தருவதும் கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் இதில் தீரக்கூடிய மாதமாக அமையும். சகோதர சகோதரிகளின் உறவுகள் மேம்படும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான மாதமாக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வருவதும் வியாபாரங்கள் பெருகுவதும் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். இந்த சனி பகவானின் மாற்றமானது மீனராசி அன்பர்களுக்கு விரைய சனி காத்திருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையும். டிசம்பர் மாதம் 12 தேதி அமாவாசை திதியில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து அன்றைய தினத்தில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்துவதும் நல்லது. அன்னதானங்களும் மேற்கொள்ளலாம். டிசம்பர் மாதம் 23 தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு வரவு மற்றும் செலவுகள் சமமாகவே அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் 20 தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். விரைய சனி வருவதனால் சுப விரயங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன பாரங்களும் குறையும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சுமைகள் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது மனதிற்கு அமைதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான மாதத்தையும் கொடுக்கும். இந்த மீனராசி அன்பர்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு, ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வது, விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வந்தால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். 12 தேதி முறையே அமாவாசை மற்றும் 26 தேதி வரக்கூடிய இந்த பௌர்ணமிகளில் அன்னதானங்கள் செய்ய இந்த பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த டிசம்பர் மாதத்திற்கு பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வேல்பாரி 3 உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500 அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.